ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வாஸ் கிச்சன். இன்றைக்கி இறால் தொக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சின்னதாக ஒரு பட்டையும் ரெண்டு பூவும் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு கைப்பிடிய அளவு கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகா, எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்குங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச மிளகாய் சாந்து, எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. அது கூடவே ஒரு டொமேட்டோ சேர்த்துக்குங்க. பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் மேலே திரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கூடவே சுத்தம் செஞ்ச இறாலை சேர்த்துக்கோங்க. அந்த இறாலை வந்து நல்லா மசாலாவோட கலந்து விட்டுருங்க. தண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்க்க வேண்டாம். எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடுங்க. பாருங்க, தண்ணி சேர்க்காமையே அந்த இறால்லேருந்து தண்ணி வெளியாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் திருகின தேங்காவை கொஞ்சம் தூவிக்கிங்க. அந்த மசாலாலாம் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு ஊற்றுக்கிங்க. லெமன் இல்லைன்னாக்க கொஞ்சமாக புளி கரைச்சல் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டுக்குங்க. கடைசி ஸ்டேஜ் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, என்னோடய இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். திரும்பவும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you for watching.